இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ராம்ராஜுக்கு சல்யூட் திரு நாகராஜ் அவர்கள் வெண்மை என்கிற மாத இதழ் நடத்தி கொண்டிருப்பவர் நிர்வாக பற்றி ஒவ்வொரு மாதமும் இரண்டு பக்கங்களில் அவர் எழுதுவது என்பது ஒரு வாழ்க்கை முழுவதுக்குமே பொருந்துகிற அளவில் எழுதியிருக்கிறார் ஒரு ஓட்டல் நல்ல சுவையான பொருட்கள் விற்று கொண்டிருந்த ஒரு உணவகம் விலை அதிகமாக இருந்தாலும் தேடிச் சென்று பார்த்த இடம் ஆனாலும் சில நாட்கள் கழித்து அங்கே செல்லும் பொழுது அந்த இடமே காணாமல் போயிருப்பது ஏன் என்று பார்த்தால் அந்த தனிமனிதர் அவரை நிர்வாகம் சரியாக செய்து கொள்ளாமல் குடி குடிக்கேக்கு என்று போனதுதான் காரணம் என்று சொல்கிறார் ஆக அனைத்து வெற்றிகளுக்கும் பின்னணியில் இருப்பது தனி மனிதனின் நிர்வாகம் தன்னைத்தானே ஒருவன் நிர்வாகம் செய்து கொண்டால் அவன் சார்ந்திருக்கும் நிறுவனம் வளரும் அனைத்துமே வளரும் என்கிறார் அடுத்து இசைஞானியை பற்றி கூட சொல்கிறார் அவருடைய திறமை வந்து அவருடைய நிர்வாகத்திறன் வேறு அந்த நிர்வாகத்திறன் இசைத்துறனுடன் இணைந்ததால் தான் பத்து மணி நேரத்தில் ஒரு பாட்டுக்கு மெட்டமைத்து அதை படத்தையாளிய அவர்களால் கொடுக்க முடிந்தது என்று சொல்கிறார் இந்த நிர்வாகத்திறன் வீட்டில் அனைவரிடத்திலும் இருக்க வேண்டும் தொழில் புரியும் இடத்தில் மட்டுமல்ல என்று பல்வேறு விவரங்களை நன்றாக விளக்கியிருக்கிறார் அந்த இரண்டு பக்கத்தில் அவர் தனது வாழ்க்கையை அதன் பக்கங்களை பக்கம் பக்கமாக புரட்டி உங்கள் முன்னால் வைக்கிறார் இதோ பாருங்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் வெற்றி என்னோடு என்ற நிகழ்ச்சியில் ராமராஜ் காட்டன் நாகராஜன் ஆகிய நான் உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வல்லமுடன் வெற்றி என்னோடு அருமையான தலைப்பு வெற்றிக்கு அர்த்தம் என்னவென்றால் அதற்கு எல்லையே இல்லை வெற்றிக்கு என்று வெற்றி என்பது என்பதே ஒரு ப்ராசஸ் தான் முதல்ல நம்ம குழந்தையாக இருக்கிற போது நமக்கு வெற்றினா வகுப்பறையில் இருந்து அடுத்த வகுப்பு போகிறத வெற்றியாக நினைப்போம் அதுக்கடுத்தது தொழிலுக்கு வந்தால் இந்த வருஷம் இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுறோம் அதுக்கு அடுத்த டர்னோவர் போகணும்னு நினைப்போம் எதுக்குமே வந்து இதுதான் பார்டர் இதுக்கு அடுத்தது எதுவுமே வேண்டியதில்லைங்கிறது இருக்காது வெற்றிங்கிறது அதே மாதிரி தான் தினசரி நடக்கக்கூடிய ப்ராசஸ்ஸாக வெற்றி நோக்கி போயிட்ருக்க முடியாது வெற்றிக்கு எல்லாம் இல்லை அப்படிங்கிறத என்னுடைய கருத்து இருந்தாலும் வெற்றி என்னோடு என்ற தலைப்பில் உங்களை எல்லாம் சந்தித்து எனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உபயோகம் இருக்கும் என்று எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வல்லமுடன்